வீடியோவில் இருக்கிற செடி பேர் வந்து கல்யாண முருங்கை. இது வந்து ஒரு மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு இது தாவரம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி வறட்டு இருமல் இருக்கிறதுக்கு, ஸோ அதை சரி செய்கிறதுக்காக இதில் வந்து தோசை சுட்டு கொடுப்பாங்க கிராமப்புறங்களில். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ஆக்சுவலி இப்போது நீங்கள் தோசை சுடுறதுக்கு, ஸோ இது மாதிரி இலை இருக்குங்க, இது மாதிரி ஒரு இலை ஒரு 10 இல்லை 15 இலையை பறிச்சுக்கோங்க. அந்த பறிச்சுட்டு இந்த மாதிரி இலை இருக்குன்னா இந்த சென்டரில் நரம்பு இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பார்ட்ஸை வந்து பறித்து வச்சு நீங்கள் அடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி அப்புறம் உளுத்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அது கூட ஊற வச்ச பிறகு அது கூட மிக்சியில் போட்டு அரைக்கும்போது இந்த இலையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பச்சை கலரில் மாதிரி வரும். ஸோ அதை வந்து வீட்டில் அடை செய்வாங்க இல்லையா, அது மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்லாம். சில பேர் தோசையாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இருமலுக்கு கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. ஸோ நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு பேர் வந்து கல்யாண முருங்கை. கல்யாண முருங்கை இலை வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். ஸோ இது கிராமப்புறங்களில் எங்கேயாவது உங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அங்கே போகிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் இதை பறிச்சுட்டு வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா, இது நார்மலாக சளி இருமல் தான் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.